ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கடல் எத்தனையோ வகை மீன்கள் இருக்குது, ஆனால் சைனரை விட 1200 மடங்கு அதிகம் விஷம் உள்ள ஒரு மீனை நீங்கள் இதுவரைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனின் பெயர் பஃபர் ஃபிஷ். இவை பூமி தேரகைக்கு அருகே உள்ள சூடான வெப்பமண்டல நீரில் முதன்மையாக வாழ்கின்றனர். மத்திய அமெரிக்கா, வட தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்திய துணைக்கண்டம், தென்கிழக்கு ஆசியா, இந்தோனேஷியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவின் ஆழமற்ற கடலோர நீரில் காணப்படுகின்றனங்க. பஃபர் ஃபிஷ்கள் பதுங்கி இருந்து தாக்கும். அவை முள் கூர்மையான பார்வையை பயன்படுத்தி தங்கள் இரையை கண்டறியும். அவற்றின் கண்கள் பச்சோந்தியின் கண்களைப் போல சுயாதீனமாக நகரும். அதே நேரத்தில் வேட்டையாடுபவர்களையும் இரையையும் ஸ்கேன் செய்ய அனுமதிக்குதுங்க. பஃபர் ஃபிஷ்களுக்கு செதில்கள் இருக்காது. அனைத்து வகையான பஃபர் மீன்களும் ஒரே ஒரு குணாதிசத்தை கொண்டு உள்ளது. இதுதான் கொப்பளிக்கும் திறன். அதுவே அவற்றின் பெயரை கொடுக்கிறது. அவற்றின் இயல்பான அளவை விட 2 அல்லது 3 மடங்கு வரை கொப்பளிக்க முடியும். இந்த மீன் அச்சுறுத்தப்படும் போது அவை அதிக அளவு நீரையும் சில சமயங்களில் காற்றையும் உட்கொள்ளலாம். அது அவற்றின் உடல் அளவை அதிகரித்து பெரிய பந்து போன்று மாறும். இந்த விரைவான மாற்றம் வேட்டையாடுபவர்களை பயன்படுத்துகிறதுங்க. கிட்டத்தட்ட அனைத்து வகையான பஃபர் மீன்களிலும் டெட்ரோடாக்சின் எனப்படும் நியூரோடாக்சின் உள்ளது. இதுதான் சைனைடை விட 1200 மடங்கு வலிமையானது. இந்த நச்சுத்தன்மை நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்துகிறது. குறிப்பாக மூளைக்கும் உடலுக்கும் இடையே உள்ள தொடர்பை தடுக்கிறது. சில நிமிடங்களில் விலங்கோ அல்லது மனிதனோ இறந்து விடுகிறார். ஒரு பஃபர் மீனின் கல்லீரலில் 30 முதல் 40 பெரிய மனிதர்களை கொல்லும் அளவுக்கு நச்சுக்கள் உள்ளனங்க. ஜப்பானில் பஃபர் மீன் என்பது புகு எனப்படும் ஒரு சுவையான உணவு. 3 வருடங்கள் அல்லது அதற்கு மேல் பயிற்சி பெற்ற சமையல்காரர்கள் மட்டுமே அதை தயாரிக்க முடியும். ஏனெனில் அவர்கள் விஷத்தை தவிர்க்க மீனின் விஷ உறுப்புகளை அகற்ற வேண்டும். ஆனாலும் 1996 முதல் 2006 வரை ஜப்பானில் 44 புகு விஷ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனங்க. இந்த பஃபர் மீனை பலூன் ஃபிஷ், ப்ளோ ஃபிஷ், பபுள் ஃபிஷ், க்ளோப் ஃபிஷ், ஸ்வல் ஃபிஷ் என பல பெயர்களில் அழைக்கின்றனருங்க. இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம ஃபேட் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.